Hello friends, welcome to Civil Smart Learning. In this video, we will talk about the TMT bars, thermomechanically treated bars. The TMT bars and the steel rods, weight, ஒரு பண்டிலுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ராட்ஸ் இருக்கும் அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த 8mm பார்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு ராடோட அப்ராக்சிமேட் வெயிட் வந்து 4.5 to 4.8 kgக்குள்ளே இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அதே மாதிரி இந்த 8mm பார்ஸ் வந்து ஒரு பண்டிலுக்கு 10 ராடு இருக்கும். அதோட அப்ராக்சிமேட் வெயிட் வந்து பார்த்தோன்னா 45 kgலேருந்து 46 kgக்குள்ளே இருக்கும். இதே ஒரு டன்னுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 8mm ராடு வந்து அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தோம்னா ஒரு 22 பண்டில் வரும். ஒரு டன்னுக்கு 1000 கிலோவுக்கு 22 பண்டில் வரும். இதேமாதிரி 10mm ராட், அதாவது 10mm டிஎம்டி பார் ஓட ஒரு ராடோட வெயிட் வந்து அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்கணும்னா 7.1 to 7.3 kgக்குள்ளே இருக்கும். ஒரு பண்டிலுக்கு இந்த 10mm ராட் வந்து எத்தனை ராடு இருக்கும் ஒரு பண்டிலில் வந்து பார்த்தோம்னா 7 ராட்ஸ் ஒரு பண்டில் இருக்கும். அதே மாதிரி ஒரு டன்னுக்கு வந்து எத்தனை பண்டில் வந்து இந்த இருக்கும்னா இந்த 10mm பார்ஸ் 20 பண்டில் இருக்கும் ஒரு டன்னுக்கு. அதே மாதிரி ஒரு பண்டிலில் வந்து 7 ராடு இருக்குன்னு சொன்னேன் தானே 10mm ராடு, அதோட வெயிட் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்னா 50 kg இருக்கும். இந்த 12mm ராடில் வந்து பார்த்தோம்னா ஒரு ராடோட அப்ராக்சிமேட் வெயிட் எவ்வளோ இருக்கும்னா 10.2 to 10.4 kg இருக்கும். அதே மாதிரி இந்த 12mm ராடில் ஒரு பண்டிலுக்கு எத்தனை ராடு இருக்கும்னா 5 ராடு இருக்கும் இந்த 12mmல. அதே மாதிரி அதோட அப்ராக்சிமேட் வெயிட் ஒரு பண்டிலுக்கு அதோட அப்ராக்சிமேட் எவ்வளோ வெயிட் இருக்குன்னா 51 kg to 52 kg இருக்கும் இந்த 12mm ராடில். அதே மாதிரி 1 டன்னுக்கு வந்து எத்தனை பண்டில் இந்த 12mm ராடு இருக்குன்னா 20 பண்டில் இருக்கும். அதே மாதிரி 16mm ராடில் வந்து பார்த்தோன்னா ஒரு ராடோட அப்ராக்சிமேட் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 18.2 to 18.4 kgக்குள்ளே இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அதே மாதிரி ஒரு பண்டிலுக்கு இந்த 16mm ராடு எத்தனை ராடு இருக்குன்னா 3 ராடு இருக்கும் ஒரு பண்டிலுக்கு, அதோட அப்ராக்சிமேட் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 54 kg to 56 kg இருக்கும். ஒரு டன்னுக்கு வந்து இந்த 16mm ராடு வந்து எத்தனை பண்டில் இருக்கும்னா 18 பண்டில் இருக்கும் ஒரு டன்னுக்கு. அதே மாதிரி இந்த 20mm ராடு, 20mm ராடு வந்து ஒரு ராடு அப்ராக்சிமேட் வெயிட் எவ்வளோ இருக்கும்னா 30 kg இருக்கும். அதே மாதிரி ஒரு பண்டிலுக்கு 20mm ராடு எத்தனை ராடு இருக்கும்னா 2 ராடு அப்ராக்சிமேட்டாக வந்து 2 ராடு இருக்கும். ஒரு பண்டிலுக்கு 2 ராட்ஸ் இருக்கும், அப்ராக்சிமேட் வெயிட் எவ்வளோ இருக்கும்னா 58 kg to 60 kg இருக்கும். அதே மாதிரி ஒரு டன்னுக்கு வந்து இந்த 20mm ராடு வந்து ஒரு டன்னுக்கு எவ்வளோ இருக்கும்னா 17 பண்டில், அதாவது 17 பண்டில் இருக்கும். இந்த 25mm ராடு வந்து பார்த்தோம்னா ஒரு ராடு வந்து ஒரு ராடோட வெயிட் வந்து 46 kg to 48 kg இருக்கும். ஒரு பண்டிலுக்கு ஒரு ராடு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 25mm ராடு ஒரு டன்னுக்கு வந்து 22 பண்டில் இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.